ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க மெட்டாஸ் பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் விளக்கமாக கூறியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ மெட்டாவாஸ் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யூரோப்பியன் யூனியன் டு லான்ச் குளோபல் மெட்டாவர்ஸ் ரெகுலேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐரோப்பியாவில் இருக்கிற ஒன்றியம் எல்லாம் சேர்ந்து உலகளவிய மெட்டாவாஸ் ஒழுங்குமுறையை முன்முயற்சி வந்து தொடங்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் எப்போயாச்சும் அதாவது என்றைக்காவது ஒரு நாள் மெட்டாவார்ஸ் மற்றும் அதில் அடங்கும் அனைத்து செயல்பாடுகள் மற்றும் தொடர்புகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முயற்சியை செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மெட்டாவார்ஸ் பற்றி ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க அந்த லெட்டரில் பல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஒருத்தவர் வந்து முன்மொழிஞ்சிருக்கார் என்னென்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது பிறகு அப்படி வந்து எடுத்து வச்சுருக்காரு இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் டேர்லன் ஐரோப்பாவின் விதிகள் மற்றும் மெட்டாவார்ஸ் பற்றிய எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்த பல முயற்சிகளை அவர் வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்த முன்வைப்பார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த மெட்டாவார்ஸ் ஒழுங்குமுறை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறதுக்காக பல ஐ அதாவது ஐரோப்பியாவில் இருக்கிற ஒன்றியம் உலகின் பல நாடுகள் தங்கள் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு ஒருங்கிணைந்து மாற்றியமைக்கும் செயல்பாட்டில் உள்ளன எல்லா நாட்டில் இருக்கிற ஒழுங்குமுறை கட்டமைப்பு வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக இந்த மெட்டாவாஸ் ப்ராஜெக்டில் எல்லா நாடுகளும் இயங்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா ஒன்றிய கூட்டமைப்பு எல்லாமே சேர்ந்து இந்த செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா மெட்டாவாஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப செழிக்கிறதுக்காக ஒரு புதிய தொழிற்சங்க அதாவது இப்போ எப்படின்னா தொழிலுக்காக சொல்லி தனியாக ஒரு யூனியன் ஆரம்பிப்பாங்கள்ல அது போல் ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ப்ராசஸில் அதிகமாக ஆர்வம் காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க லேயன் அவர் மெட்டாவாஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க அதாவதுனாலன்னா பல ப்ராசஸ் இருந்தாலும் அதில் இப்போ நாங்கள் எடுக்கிற முயற்சி வந்து ஃபஸ்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மெட்டாவாஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பா கண்ட அத்தனையும் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அதாவது இந்த டிஜிட்டல் முறைக்கு டிஜிட்டல் முறைக்கு பார்த்தீங்கன்னா இது சூப்பரான பகுதி அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற டிஜிட்டல் வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்களா ஏற்கனவே என்னென்ன ப்ராசஸ்லாம் டிஜிட்டலில் இருக்கோ அதையும் வந்து இந்த மெட்டாவார்ஸில் வந்து சேர்க்கறதுக்கு வந்து பிளான் இருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்கனவே நடக்கிற அந்த டிஜிட்டல் சம்மந்தமாக அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற இந்த மெட்டாவார்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதிய யுகத்தை படைக்கிற மாதிரி அவங்க வந்து விரிவுபடுத்தி விடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள் சந்தைகள் அதாவது அதில் இருக்கிற அத்தனை நுட்பங்கள் தொழில்நுட்பம் சொல்ல பார்த்தீங்கன்னா அத்தனையும் அடக்கியது அதை வந்து ஒருத்தர் தெளிவுபடுத்தியிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்நுட்பம்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்குன்னு ஒரு ஆணையர் இருக்கார் அவர் பேர் பார்த்திங்கன்னா தேரி பிரிட்டன் அப்படின்றவர் வந்து இந்த தயாரிப்பில் முன்முயற்சியை வைக்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆணையம் அதில் கவனம் செலுத்தும் அப்படின்றதையும் அதில் இருக்கிற அதாவது உணரப்பட வேண்டிய நமக்கு தெரிய வேண்டிய சிக்கல்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்துவோம் தெளிவுபடுத்திட்டு ப்ராசஸ்லாம் ரன் பண்ணுவோம் அப்படின்றத்தையும் குறிப்பிட்டிருக்காரு இதுபோல் இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த மட்டவாஸ் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஜியை பற்றியும் அதில் சேர்த்து குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னா இந்த தொழில்நுட்பத்தோடு ஃபைவ் ஜி சொல்கிறோம் பார்த்திங்களா அதையும் அந்த தொழில்நுட்பத்தையும் இணைக்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து இது வந்து இந்த கண்டத்தில் மட்டும் அவங்களுடைய பிளான் கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகேவா இவங்களுடைய இந்த ஃபைவ் ஜி சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த மெட்டாஸ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எல்லாமே எல்லா நாட்டுக்கும் பொதுவாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்தை பதிக்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல தான் எந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பெல் பட்டன் அனுப்பி ஆளுண்ட நோட்டிஃபிகேஷனை என்னப்பாள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனையும் நோட்டிஃபை ஆகும் இருந்தால் கூட இளையல் மற்றும் சொல்லிக்கூட கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்